இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள், வணக்கம். அன்பானவர்களே, இன்று மங்கள வார்த்தை திருவிழா. அன்னை மரியாவிடம் ஆண்டவராகிய கடவுளே தன்னுடைய தூதரை அனுப்பி மரியாவின் வயிற்றிலே மனிதராக கடவுள் பிறக்க இருக்கிறார் என்பதை குறித்து அறிவித்த அற்புதமான ஒரு நாள். ஆஸ்பீஷியஸ் டே என்று சொல்லுகிறார்களே, இந்த உலகம் அனைத்திற்கும் மிக முதன்மையான ஆஸ்பீஷியஸ் டே எது? இந்த மங்கள வார்த்தை நாள். இன்றைய நாளில் எவ்வளவு அற்புதமான ஒரு நாள் என்றால், திருத்தந்தை யாரையாவது ஒருவரை ஒரு மறைமாவட்டத்திற்கு ஆயராக தேர்ந்தெடுக்கிறார் என்றால் இன்றைக்கு அறிவிப்பார். இது ஒரு அற்புதமான ஒரு நாள். காரணம் என்ன? நம்முடைய இந்த உலகம் பாவத்திலே இருந்த வேளையில், அந்த பாவத்திலிருந்து மனிதர்களை விடுவிக்க, மீட்க, பாவத்தை மன்னிக்க, கடவுளோடு ஒப்புரவாக்க கடவுளே இறங்கி வருகின்றார் என்று அறிவிக்கப்பட்ட அற்புதமான ஒரு நாள். இந்த நிகழ்விலே நமக்கு நிறைய பாடங்கள் இருந்தாலும் ஒன்று இரண்டை நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக்கொள்ளலாம். முதலாவது, கடவுள் நற்செய்தி அறிவிக்கிறார், தூதர் வழியாக அறிவிக்கிறார். கடவுள் எப்பொழுதும் நம்மை மீட்கவே விரும்புகிறார், எப்பொழுதும் நம்மை காக்க விரும்புகிறார், பள்ளத்திலிருந்து தூக்கிவிட விரும்புகிறார். எப்பொழுதும் அவர் முக தரிசனம் நமக்கு வாழ்வு கொடுக்கும், அவருடைய வார்த்தை நமக்கு வழியை காட்டும். இது முதல் சிந்தனை. இரண்டாவதாக, அன்பானவர்களே, அன்னை மரியா கடவுளுடைய வார்த்தையை, கடவுளுடைய தூதுரையை எப்படி ஏற்றுக்கொள்ளுகிறார்? மிகுந்த தாழ்ச்சியோடு, முழுமையான சரணடைகின்ற உணர்வோடு. எந்த அளவிற்கு சரணடைகிறார் அன்னை மரியா? உம்முடைய வார்த்தையின்படியே எனக்கு நடக்கட்டும், நான் உம்முடைய அடிமை. அடிமைக்கு ஏதாவது உரிமை உண்டா? அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் எல்லா உரிமைகளையும், நன்மைக்கான உரிமைகளை, வாழ்வுக்கான உரிமைகளை கொடுத்து நம்மை அடிமைத்தனத்திலிருந்து, பாவத்தினுடைய, உலக பிடியினுடைய, இச்சைகளினுடைய, தீமைகளுடைய பிடியிலிருந்து நம்மை விடுவித்து காக்கின்ற அந்த கடவுள் முன்னால் நாம் அடிமைதானே. இந்த அடிமைகளை அவர் என்னவாக எடுத்துக்கொள்ளுகிறார்? தன்னுடைய சொந்த பிள்ளைகளாக, சொந்த உறவினர்களாக. எந்த அளவிற்கு எடுத்துக்கொள்வதை முத்திரையிடுகிறார்? தன்னுடைய சொந்த இரத்தத்தை சிந்தி. எண்ணி பார்க்க முடியுமா அன்பானவர்களே? இது வரலாறு, இது நம்முடைய மறை, இது நம்முடைய வாழ்வு. அன்பானவர்களே, அன்னை மரியாவை போல நாம் நடக்க வேண்டும், பணிய வேண்டும், சரணடைய வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும். இரக்கம் மிகுந்த எங்கள் கடவுளே, நாங்கள் பாவிகளாக இருக்கும் பொழுது நீர் உம்முடைய பேரன்பை வெளிப்படுத்தி இருக்கிறீர். நாங்கள் சாதாரண அற்ப படைப்புகளாக இருக்கின்ற பொழுது எங்களை உம்முடைய சொந்த பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டு இருக்கிறீர். ஆண்டவரே, உம்முடைய அன்பிற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அன்பை தினந்தோறும் எண்ணி எண்ணி பார்த்து ஆண்டவரே ரசிக்கவும் ருசிக்கவும், ஆண்டவரே உம்முடைய ரசிகர்களாக மாறவும் எங்களுக்கு அருள்தார். வெளி உலகத்திலே ஆண்டவரே, சினிமா துறையிலே ரசிகர்கள் இருக்கிறார்கள், சினிமா நடிகர்களுக்கு ரசிகர்கள் இருக்கிறார்கள். இரவும் பகலுமாக அவர்களை ஏக்கத்தோடு தேடுகிறார்கள். அவர்கள் யாரென்று தெரியாமல் கூட படத்தில் பார்த்துவிட்டு அவர்களுக்காக தங்கள் உயிரை கொடுக்கிறார்கள், தங்கள் நேரத்தை செலவிடுகிறார்கள். அன்பு கடவுளே, நீர் யார் என்று எங்களுக்கு தெரியாது, ஆனால் உம்முடைய அன்பு எங்களுக்கு தெரியும், உம்முடைய அரவணைப்பு எங்களுக்கு தெரியும். நீர் எவ்வளவு நல்லவர், எங்களுக்கு எவ்வளவு போதுமானவர் என்று எங்களுக்கு தெரியும். உம்முடைய அன்பின் ஆழமோ, உம்முடைய இரக்கத்தின் ஆழமோ எங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும், எங்களை முழுவதுமாக அறிந்த உம்முடைய கைகளிலே எங்களை ஒப்படைக்கும், எங்களுடைய குடும்பங்களை ஒப்படைக்கும். ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென், ஆமென்.